ஹலோ போன்ஷோ வணக்கம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற விடயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை நம்ம உயிர் காக்கும் ஒரு ஆப் பற்றி நான் பேச போகிறேன். அதிலும் குறிப்பாக வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து அதிகமாக வந்து இருக்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியறதில்லை. அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது வந்து ஏஇடி அப்படி என்றால் என்ன, ஏஇடி என்றால் என்ன, அது வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து டே எ ஆனுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பேச போகிறோம். குறிப்பாக நம்ம அனைத்து ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயம், ஸோ கண்டிப்பாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே. அதாவது இந்த ஏஇடி, அதாவது ஃப்ரெஞ்சில் மொழியில் வந்து தேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டெஃபிப்ரிலேட்டர்னு சொல்கிற விஷயம். இது வந்து எதுக்காக இந்த கருவி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் முதல்ல, ஓகேங்களா? பிறகு வந்து இதை வந்து பயன்படுத்துறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது, எப்படி பயன்படுத்தலாம், இதை பற்றி நம்ம பேச போகிறோம். குறிப்பாக வந்து ஃப்ரான்ஸ் மாதிரி ஐரோப்பிய நாடுகள் எடுத்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து பரவலாக வந்து பார்க்குற ஒரு விஷயம் தான் இது. நிறைய ஐரோப்பிய மக்களுக்கே வந்து ஃப்ரெஞ்சு தமிழ் மக்களுக்கே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது யாருக்கு பயன்படுத்தலாம், யார் யாருக்கு உரிமை இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. இது வந்து பொதுமக்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் ஒரு விஷயம்தான். இது வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்ஜ், ஒரு பேட்டரி சார்ஜர் இங்கே இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு அந்த ஷாக் கொடுக்குற அந்த சிஸ்டம் ஒன்று இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் ஆடியோவும் இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து கைட் பண்ணும் எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. இது வந்து பொதுமக்கள் யாரும் பயன்படுத்தலாம், ஆனால் வந்து இது பயன்படுத்த தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு சில ட்ரைனிங்கும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பண்ணிங்கன்னா வந்து அந்த கம்பெனி மூலமாக வந்து நீங்கள் வந்து இது எப்படி பயன்படுத்துகிற ட்ரைனிங் வந்து இலவசமாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஒரு சில நீங்களே தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் நீங்களே வந்து இதை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கூட நீங்கள் வந்து அதை பற்றி ட்ரைனிங் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் சிவில் சொல்லுவாங்க, சாந்தரது ப்ரொடெக்ஷன் சிவில், அதில் நீங்கள் போனீங்கன்னா கூட வந்து நீங்களே வந்து கேட்கலாம். அதாவது உங்கள் பொம்பிய மாரி தான் அது, நீங்கள் வந்து ட்ரைனிங் கேட்கலாம். கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் மேக்ஸிமம். இதுக்கு செலவு வந்து 60 ரூபாய் செலவாகும். உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அது எப்படி ஏற்கிறது, எப்படி வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு சூப்பர் ஹீரோவாக ஆகிடுவீங்க. ஏன்னா வந்து உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து திடீர்னு ஒரு மலஸ் ஒரு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து அவங்க கண்டிப்பாக உயிரை காக்கலாம். இது வந்து ஒரு உயிர் காக்கும் கருவி. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாரி வந்து உறவுகளே, அதாவது ஸ்மார்ட் ஃபோன்கள் பயன்படுத்துகிற நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு ஆப் அப்ளிகேஷன் மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பேர் வந்து ஸ்டேயிங் அலைவ். ஓகே, இந்த ஆப் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆப், யார் வேணால் எங்கே வேணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இது ஃப்ரீ தான். இந்த ஆப் மூலிமா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல இந்த ஏஇடி இந்த எக்யூப்மெண்ட், இந்த எக்யூப்மெண்ட்லாம் உங்களை சுற்றி, உங்கள் வீட்டை சுற்றி, உங்களுக்கு நீக்கி இருக்கிற இடத்த சுற்றி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து லொக்கேஷன் காட்டும். அது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, சார்ஜ் பண்ணியிருக்கு, அது எல்லாத்தையும் காட்டும் இது, ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத ஆப்புகள், சரி பரவாயில்ல, ஒரு ஒருத்தங்க ஒரு தேவையாக இருக்கலாம். அதாவது வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இதுமாதிரி ஆப்லாம் வந்து செல்ஃபோனில் வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அது கூட வைக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான ஆப் தான் நான் சொல்கிறேன், இந்த ஸ்டேயிங் அலைவ்ன்ற ஆப், ஓகே. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்து இப்போ இந்திய நாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண சொன்னேன். ஸோ எதுவுமே காட்டல, அவங்களுக்கு சுற்றி எதுவுமே இந்த மாதிரி டிவைஸே இல்லைன்னு சொல்லிட்டு தான் காட்டுது. ஸோ அதை பற்றி ஒரு வேற ஒரு டிஸ்கஷன், அது அப்புறம் பேசலாம். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த ஆப் வந்து வச்சிருக்கும் போது நீங்களும் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக ஆகலாம். ஏன்னா வந்து இந்த ட்ரைனிங் உங்களுக்கு இது எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த ஆப் மூலமா வந்து நீங்கள் வந்து ஒரு பெனவலா, அதாவது நீங்கள் வந்து ஓகே நானும் பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க. இது மூலிமா வந்து யாருக்காவது உதவி தேவைப்படும் போது, ஓகே யாருக்காவது ஒரு காப்பாற்றணும் உதவி தேவைப்படும் போது அந்த ஆப் வச்சிருக்கவங்க வந்து அதை அலர்ட் பண்ணால் வந்து அவங்களுக்கு அருகாமையில் நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆப் வந்து நான் ஒரு டெமோ காட்டுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ அந்த ஆப்போட பேர் வந்து ஸ்டேயிங் அலைவ். அந்த ஆப்பை நான் வந்து லான்ச் பண்ணுறேன். லான்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் மேப்ஸ் மாதிரி தான் இது லோட் ஆகும். கூகுள் மேப்ஸ் மாதிரி வந்து அதில் வந்து அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட வீட்டு அருகே வந்து இந்த ப்ளூ கலர் இண்டிகேஷன் தான் என்னோட லொக்கேஷன். ஸோ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக அந்த க்ரீன் கலர் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஒரு க்ரீன் கலர் இண்டிகேட்டரும் வந்து ஒரு லொக்கேஷன், இந்த ஏஇடி லொக்கேஷன். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒண்டி தான் வந்து இது காட்டும், ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரான்ஸ் மாதிரி நாட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்னால் வந்து இது வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்லுவாங்க, ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு அந்த எக்யூப்மெண்ட் இருக்குது. என்ன வீட்டுக்கிட்ட வந்து 2 நிமிஷம் நடந்து போனால் அது இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளோரில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, எல்லாம் வந்து எக்ஸாக்டாக இருக்குது பாருங்க. இது நான் அந்த ஆப்பில் பார்க்கும்போது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெர்வா மெர்லான்ற ஒரு கடை, இது வந்து ஒரு டூல்ஸ் விற்கிற கடை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் காட்டுது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். மற்றபடி இப்போ நான் இதில் உன்னோட ஒரு சைலண்ட் ஃபியூச்சர் என்னென்னா வந்து இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து இண்டிகேட் பண்ணலாம். நானே வந்து இப்போ வந்து பசிஃபிக் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே வந்து அந்த ஒரு
எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா நானே வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணலாம், இன்புட் ஏற்ற முடியும். அந்த ப்ளஸ் ஐக்கான் ஏற்றுட்டா நான் வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நான் காட்ட முடியும். ஸோ இதுமாரி வந்து ஒரு யூஸ் பண்ணுற ஒரு ஒருத்தவங்களும் வந்து இதுமாரி இது தெரிவிக்கலாம், எங்கெங்கே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த கீழே இருக்கிற அந்த ஐக்கான் செகண்ட் ஐக்கான் வழியாக போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிஆர் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டப்படும். அதாவது வந்து எப்படி ஹெல்ப் கூப்பிடணும், இந்த நம்பர் கால் பண்ணணும், எப்படி அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் கூட நிறைய காணொலிகள் இது நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஒன்று வீடியோ எக்ஸ்பிளேஷன் இருக்கும். அதாவது காணொலிகளை சொல்லப்படுவாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதேமாரி இதோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த தேர்ட் ஐக்கான் இருக்கு பாருங்க, அந்த ஐக்கானில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரெஸ்பாண்டர் ஐக்கான்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் யூ கேன் பிகேம் ஏ சிட்டிசன் ரெஸ்பாண்டர், அதாவது வந்து நான் சொன்னால அந்த சூப்பர் ஹீரோ நீங்கள் ஆக முடியும். ஏன்னா வந்து இதில் வந்து உங்களோட செல்ஃபோன் நம்பர், உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங் பண்ணியிருந்தீங்கன்னா மற்ற யாராவது ஒரு உறவுகள் வந்து உதவி கேட்கும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஆட்டோமேட்டிக்காக. வந்து உங்கள் செல்ஃபோனுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஆபத்து இருக்குது, நீங்கள் காப்பாற்ற முடியுமான்னு கேட்கலாம், நீங்கள் வந்து உதவி பண்ணலாம், உங்களோட உதவும் கரங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது, அதை பார்க்கலாம், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருவி மூலமா வந்து இன்னைக்கு வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 21 பயணம் பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி 14,000-30 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க காட்டுது. இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாவாக இருக்குது. சொன்ன மாதிரி வந்து இந்த ஆப் வந்து கண்டிப்பாக அவசியமாக வந்து அனைவரும் வந்து அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து யாரோ வந்து ஒரு அன்கான்ஷியஸன் ஆகும்போது, அதாவது வந்து மயக்கம் போட்டு உழும்போதோ அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம பண்ணுன்ற நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. ஓகே, இதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஃப்ரெஞ்சு உறவுகள்கிட்ட நீங்கள் போய் அந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் கற்றுக்கிறது நல்லது, நிறைய உயிரை நீங்கள் காப்பாற்றலாம். மற்றபடி இந்த கருவி வந்து எப்போ பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லப்போனால் ஒரு கார்டியாக் அரெஸ்ட், அதாவது வந்து ஒரு அரே கார்டியாக்னு ஃப்ரெஞ்சில் சொல்கிறோம்ல, அந்த அரே கார்டியாக் வந்தால் தான் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அதாவது வந்து உங்களோட இதய துடிப்பு வந்து நின்றுடும், உங்கள் இதய துடிப்பு நின்று போனால் தான் அந்த அந்த ஆபத்துலேருந்து பாதுகாக்க தான் இந்த கருவி. மற்றபடி சில பேர் வந்து பொதுவாக வந்து ஒரு ஒரு மயக்கம் போட்டு விடுறதுனால வந்து அவங்களுக்கு இதயம் துடிச்சிருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை, அப்போ நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டாம். ஓகேங்களா? கார்டியாக் அரெஸ்ட்னா என்னது, ஹார்ட் அட்டாக்னு புரிஞ்சிக்கணும். இப்போ வந்து ஒரு உங்களோட இதயமும் வந்து ஒரு தசை மாதிரி, உங்கள் உடம்புல இருக்கிற மற்ற மசில்ஸ் மாதிரி தசை தான் அதுவும். ஸோ அந்த இதயம் வந்து செயல்படுறதுக்கு ரத்த ஓட்டம் தேவை. ஓகேங்களா? இப்போ வந்து சில பேருக்கு அந்த கொழுப்பு கொலஸ்ட்ரால்னால என்ன ஆகிடும், அந்த ரத்த குழாய்கள் வந்து அடைக்கப்பட்டதுனால வந்து இதயம் வந்து துடிச்சிட்டு இருக்கும், ஆனால் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமம் எடுத்து அவங்க ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் வந்து அந்த வலி வரும், அந்த மசில்ஸ் வந்து வீக்காது, வலி வருது. ஓகேங்களா? இதுக்கு அறிகுறி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இடங்களில் வலிக்கும், சில வந்து இதயத்துக்கிட்டே வலிக்கும், இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறி. ஓகேங்களா? இது வந்து சிம்டம், இது இது வரும்போது எதுவும் பிரச்சனை இல்லை, இது தேவைப்படாது. ஆனால் வந்து அந்த இதயமே நிற்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கரண்ட் ஷாக் கூட இருக்கலாம், ஒரு வேலை பண்ணி இருக்கும்போது கரண்ட் ஷாக் ஏற்பட்டு கீழே விழுவாங்க, அவங்க இதயம் வந்து ஒரு அரெஸ்ட் ஆகிருக்கும், ஒரு நர்வஸ் ப்ராப்ளமெல்லாம் அரெஸ்ட் ஆகிருக்கலாம். ஸோ சில நேரப்பே வந்து பிசின், அதாவது வந்து நீங்கள் குளிக்கும்போது பிளாஷ் ஐ மீன் கடற்கரையில் வந்து சில பேருக்கு வந்து அந்த ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு அதில் வந்து பிளாக் ஆகியிருக்கும். ஸோ இது மாதிரி நேரத்தில் வந்து தேவைப்படுற விஷயம்தான் இந்த AED எக்யூப்மெண்ட். ஓகேங்களா? தேசை. ஸோ தமிழ் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு படம் வந்து உதாரணம் வச்சு பேசினேன்னா, இப்போ அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் இருக்குல்ல, அப்போ வந்து படம் பேர் வந்து சிவாஜின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரகுவரன் வந்து காப்பாற்றுவார் டாக்டராக, இப்போ அதில் கூட பார்த்தீங்கன்னா வந்து CPR சொல்லுவாங்க, அது கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டியூஷன் சொல்லுவாங்க, அதாவது வந்து அந்த காப்பாற்றுறது, அந்த இதயத்தை துடிக்க வைக்கிறது. ஸோ அதை பண்ணுவாங்க அந்த படத்தில். ஸோ இதை வந்து டாக்டர் நர்ஸ் தான் பண்ணணும் இல்லாத, யார் வேணால் பண்ணலாம், இந்த டிவைஸ் இருந்தால் பண்ணலாம். சொல்லப்போனால் வந்து மேனுவலாக ஒன்று இருக்குது, அதாவது மேனுவலாக வந்து ஒருத்தவங்க வந்து மயக்கம் போட்டு இருக்கும்போது நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் அவங்க இதயம் துடிக்குதா, அவங்க மூச்சு விடுறாங்களான்னு பார்க்கணும். அவங்க மூச்சம் விடலை, இதயம் துடிக்கலைன்னா வந்து நீங்கள் வந்து கீழே படுத்து நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் இருந்ததுன்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட், அதாவது வந்து அந்த பொம்பி அந்த ஃபயர் சர்வீஸ்க்கோ இதுக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணிவிட்டு அவங்க வரதுக்கு நேரம் ஆகும்போது அந்த கோல்டன் மொமெண்ட் சொல்லுவாங்க, அந்த கோல்டன் தருணம், அதாவது வந்து ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்கான தருணம் அது. அந்த அந்த ஃபயர்மேன் வீட்டுக்கு வரதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து பக்கத்தில் அருகாமையில் யாரும் நண்பர்களை அனுப்பிச்சு அந்த டிவைஸ் இருந்தால் அந்த லொக்கேட் பண்ணிவிட்டு இந்த ஆப் லொக்கேட் பண்ணிவிட்டு அந்த டிவைஸ் ஐடியை வந்து எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அது பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து அது பிரான்ச் பண்ண உடனே அதை நீங்கள் வந்து உடலில் செலுத்தின உடனே வந்து அது வந்து கைட் பண்ணும், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல போனீங்கன்னா மேனுவலாக வந்து தெரியும், உங்களுக்கெல்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்க, வந்து பம்ப் பண்ணுவாங்க, அது வந்து 30 புஷஸ் கொடுத்துட்டு பிறகு வந்து வாயோட வாயை வச்சு காது வந்து ஊதுவாங்க. ஓகே, பம்ப்ஸ் லங்ஸை வந்து இது காற்று அனுப்புவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இதயம் வந்து நின்று போன இதயம் வந்து நம்ம வந்து திருப்பி வந்து செயல்பட வைக்கலாம். இதுதான் அதோட எண்ணம்.
ஆனால் வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு டெட்டாக இருக்கலாம், அந்த ஹார்ட் துடிக்காமல் இருக்கலாம். அப்போ வந்து இந்த எக்யூப்மெண்ட் மூலிமா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்படும். அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது அந்த ஹார்ட் வந்து திருப்பி செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து உயிரை காப்பாற்றலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள் நான் விசாரித்தேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் வந்து எல்லா ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லேயும் வந்து இந்த எக்யூப்மெண்ட் இருக்குது. ஆனால் சில டாக்டர்ஸ் கூட இந்தியா கூட பேசினேன், இந்தியாவில் வந்து எல்லா ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லேயும் வந்து இது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் ரொம்ப ஒரு விலை மதிப்பான பொருள் இல்லை, அதாவது நம்ம உயிரோட என்ன பெரிய மதிப்பு இருக்குது. அதாவது இதோட இப்போ ஐரோப்பிய விலை சொல்ல போனீங்கன்னா இது வந்து 1000 யூரோலேருந்து 5000 யூரோவெல்லாம் இருக்குது. அதாவது உங்களோட ரொம்ப எப்படி சொல்கிறது பயங்கர ஹைடெக்கான இதே மாடல்லாம் இருக்குது. ஆனால் அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1000 யூரோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, உயிர் மதிப்பு வந்து இந்த ஐரோப்பிய நாடுக்கு அதிகமாக இருக்கும், இந்திய நாடு உள்ள வளர்ந்த நாடுகள் அந்த மாதிரி சில நாடுகளுக்கு வந்து அது அந்த உயிரோட மதிப்பு வந்து கம்மியாக இருக்குது, அது வந்து பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன். இன்னும் 2021 வந்துட்டோம், 2022 வந்துட்டு இருக்கோம், இப்பயும் வந்து அதுமாதிரி பேசக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து நிறைய விலை உயர்ந்த செல்ஃபோன்கள், ஐஃபோன், சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரோன், லேட்டஸ்ட் ட்ரோன்லாம் இந்தியாவிலும் இருக்குது, மற்ற நாடுகளும் இருக்குது. ஸோ அந்த நாட்டில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 1000 யூரோ தான். ஸோ ஒரு ஃபோன் வாங்குற விலை தான் இது, ஒரு காஸ்ட்லி ஃபோன் வாங்குற விலை தான். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வந்து ஒரு ஒரு இடத்துல, ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல பொதுவாக காசு போட்டு இருக்கலாம், இல்லை வந்து அரசாங்கமே வந்து வைக்கலாம். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயும் எல்லாம் ஒரு சில கடை தெருவு, ரெஸ்டாரண்ட், இங்கே எல்லாமே வந்து குறிப்பாக வந்து ஜிம், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல, ஒர்க்கிங் ஒர்க் அவுட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி அங்கே இருக்குது. இதுதான் அந்த ISO நார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இல்லை. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம மக்கள் வந்து கேள்வி எழுப்பணும், இது மாதிரி எக்யூப்மெண்ட் ஏன் வாங்கி வச்சுக்கூடாது இந்தியாவில். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வந்து நிறைய இடத்துல இருந்தால் நிறைய உயிரை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ ஒருவேளை அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு நடிகர், என் பேர் கொண்ட ஒரு நடிகர் தான் ராஜ்குமார் சொல்லிட்டு ஒரு கன்னட நடிகர், அவர் வந்து அவரோட பையனோட, அவர் பையனோட பெரிய நடிகர் தான் போல இருக்குது, கன்னட நடிகர். ஸோ அவரோட இறப்பு வந்து ஒரு பெரிய வைரலாக போச்சு. ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு ஆக்டிவான ஒரு யங்ஸ்டர், ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணிவிட்டு ஜிம்மில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுற ஆள் வந்து இவர் வந்து ஒரு கார்டியக் அரெஸ்ட்லேருந்து இறந்து போயிட்டார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து வந்தது வந்து ஹார்ட் அட்டாக், கார்டியக் அரெஸ்ட்ல ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் அட்டாக் தான் அறிகுறி. அது வந்து இன்டென்சிவாக ஒர்க் அவுட் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த வலி வந்திருக்கு, டயர்டாயிருக்காரு, ஃபட்டிக் ஆயிருக்காரு. பிறகு வந்து அவர் வந்து உடனே வந்து வீட்டுக்கு போயிருக்காரு, வீட்டில் இருந்துட்டு வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இறந்துருக்காரு. ஸோ இவருக்கு என்ன எக்ஸாக்டாக நடந்ததுன்னு நம்மளுக்கு சயின்டிஃபிக்காக தெரியல, ஐ மீன் மெடிக்கல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியல, ஆனால் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, கார்டியக் அரெஸ்ட்டும் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி இது ஒரு உதாரணம் இருந்தாலும் வந்து நிறைய உதாரணம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுற இடத்துல ஜிம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். உங்க கோச் வந்து இதை பத்தி உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ எந்த ஒரு விஷயம் இந்த இறப்புக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர வைரலாக வந்து நிறைய ஹீரோன்ஸ் ஹீரோயின்ஸ்லாம் வந்து அழுதுலாம் பேசினாங்க. ஆனால் அது முக்கியமே இல்லை. இப்போ இந்த இறப்பு நடந்தது, இதுக்கு பிறகு இந்த இறப்பு நடக்காமல் எப்படி பார்த்துக்கணுன்ற விஷயங்கள் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்திருக்கும். இப்போ வந்து எல்லாம் ஜிம்லேயும் வந்து இருக்கணும். ஏன்னா சில பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு ரத்த அடைப்பு இருக்கலாம், அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட்டு கார்டியாக் அட்டாக் ஆகிருக்கலாம், பிறகு வந்து ஹார்ட் கார்டியாக் அரெஸ்ட்டும் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் வந்து அவர் மயக்கம் போட்டு விழும்போது வந்து அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஜிம் அந்த கோச்சோ இல்லை யாரோ வந்து அந்த உதவி பண்ணலாம், அவங்கள வந்து உயிர் காக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம மனசில் எடுத்துக்கணும். ஸோ மற்றபடி நான் சொன்ன மாதிரி ஜிம்மாக இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், ஒரு சினிமா தேட்டராக இருக்கட்டும், இங்கெல்லாம் அதை வைக்க வேண்டிய ஒரு முக்கியம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதனால தான் இதை வலியுறுத்தி நான் இன்றைக்கி பேசுகிறேன். ஐரோப்பிய நாடுகள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்துலேயே வந்து இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, அவேர்னஸ் வீடியோஸ் இருக்குது, அவேர்னஸ் பண்ணி அந்த ட்ரெயின் பண்ணுறாங்க எப்படி இது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து என்னோடய பசங்களை வந்து நான் வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்காக ஒரு செலிப்ரேஷன் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். இப்போ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கார்னரில் வந்து இந்த மாதிரி இந்த CPR பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. இது 4 வயசு குழந்தைக்கே கற்றுக் கொடுக்குறாங்க. அவனுக்கு எதுவும் தெரியாதுல இருந்தாலும் கூட ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது, இது எப்படி இது என்ன இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு ஆர்வமாக கற்றுக்குறாங்க, இதனால் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த அவேர்னஸும் வருது அதனால். ஸோ இதை மாதிரியான விஷயங்கள் வந்து அவசியமான விஷயங்கள் வந்து எல்லா நாடுகளில் இருக்கிற பசங்களுக்கும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு தவறு நடக்கலாம், இந்த தவறு வந்து எப்படி தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்யூஷன்ஸ் இருக்கும்போது அந்த சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம தேடி நோக்கி போகணும். அது எந்த நாடு பண்ணாலும் சரி அதை நம்ம பார்த்து வந்து காப்பி அடிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒன்றும் பெரிய காஸ்ட்லியான டிவைஸும் கிடையாது, நிறைய பேர் வந்து இது பயன்படுத்துக்கு கற்றுக்கணும். ஸோ அதுதான் நான் இந்த வலியுறுத்துறேன். இந்த வீடியோ மூலமா வந்து ஃப்ரான்ஸ் வாழ் தமிழ் மக்கள் வந்து கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் அதை ட்ரைனிங் பண்ணிக்கலாம், உங்களோட உறவுகளோட உயிரை வந்து நீங்கள் இன்றைக்குமே வந்து பாதுகாக்கலாம்.
பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்களோட வசி நெய்பராக இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த வலியுறுத்துற இந்த வீடியோ மூலமா. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், சினிமாலையும் சரி நேரில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கிறேன். அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஒருத்தவங்க மயக்கம் போட்டு உழும்போது வந்து உடனே வந்து அவங்க பண்ணுறது என்னென்னா வந்து தண்ணி எடுத்துனா முகத்தில் தண்ணியை தெளி இல்லை சோடா கூடுன்றாங்க. இது வந்து தவறான ஒரு கான்செப்ட். அதாவது வந்து ஒரு டீஹைட்ரேஷன் ஏகப்பட்ட, அது வெயில் அதிகமாக இருக்கும்போது அந்த வெயில் தாங்க முடியாமல் உடம்பு டீஹைட்ரேட் ஆகிட்டு நீங்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்தால் அப்போ வந்து அவங்களுக்கு தேவை வந்து ஹைட்ரேட் பண்ணணும், தண்ணி தேவைப்படுது. ஓகே ஃபைன், அது ஓகே. பட் ஆனால் வந்து எல்லாத்துக்கும் அது ஒரு சொல்யூஷன் இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிற மயக்கம் போட்டு வந்தால் வந்து தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிக்கிறாங்க. இது வந்து ஒரு மன்னிச்சுக்காக இது முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா வந்து அவங்களுக்கு தண்ணி தேவைப்படலை, அவங்க எதனால் மயக்கம் போட்டாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து யாருமே வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து கீழே உழும்போது உடனே போயிட்டு அவங்களை வந்து எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. இது வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில், ஒரு கார், ஒரு மோட்டர் பைக் ஆக்சிடென்ட்டில் வந்து வீழ்ந்து கிடக்கிற அந்த பேஷண்ட் வந்து நம்ம வந்து முதல்ல என்ன வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்கள வந்து இம்மொபிலைஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அவங்க உடம்புக்கு வந்து எந்த ஒரு ஷேக்கும் கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து முதல்ல கான்ஷியஸாக இருக்கிறாங்க, பேச்சு பார்க்கணும், அது உண்மை தான். மற்றபடி அவங்க முகத்தில் போய் தண்ணி தெளிக்கிறதோ உடனே அவங்களை எழுந்து உட்கார வைக்கிறதுலாம் வந்து ஒரு தப்பான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த அவேர்னஸ் எப்போ வரணும்னா, நீங்கள் இந்த நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் பண்ணாதான் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி டாக்டர்ஸ், நர்ஸோ, இல்லை ஒரு ஃபயர்மேனோ, இல்லை பொம்பி, அவங்க ஒண்டி நம்ம உடலை உயிரை வந்து பாதுகாக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கக்கூடாது. பொதுமக்களுக்கும் இன்றைக்கி வந்து இந்த ஃபஸ்ட் எய்ட் டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் வந்து நிறைய உயிர்களை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ இந்த புது ஆண்டில் வந்து இதை வந்து ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்குவாங்க, இது ஒரு சேலஞ்சாகவும் எடுத்துக்குவாங்க. ஃப்ரெஞ்சு வாழ்த்தாய் மக்கள், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ட்ரைனிங் நீங்கள் போயிட்டு தேடி பாருங்கள். அந்த லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த ட்ரைனிங் எப்படி பண்ணலாம், இலவசமாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த உயிரை காக்கும் அந்த ட்ரைனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம், அதனால் வந்து நிறைய பயன் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை பற்றி நிறைய பேசுங்க, உங்கள் கம்பெனியில் பேசுங்க. இதுமாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஹை கிளாஸ் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கினாலும் அங்கே நீங்கள் கேட்கணும், அங்கே வந்து இது இருக்குதான்னு கேட்கணும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஒரு டிவைஸ் இருந்தால் நல்ல விஷயம். என்ன தான் வந்து ஆம்புலன்ஸ் வந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ராத்திரியில் வந்து டக்குன்னு உங்களுக்கு உங்களோட தாத்தா பாட்டிக்கு ஏதாவது வரும்போது நீங்கள் இதை வச்சு அவங்களை வந்து கண்டிப்பாக வந்து உயிரை திருப்பி எடுக்க முடியும், அந்த ஹார்ட் பீட்டை திருப்பி எடுத்துன்னு வர முடியும். ஸோ திங்க் பண்ணுங்கள், ஒரு பெரிய ஃபஸ்ட் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கோ இதெல்லாம் முக்கியம் இல்லை, கண்டிப்பாக இந்த ஏஇடின்ற டிவைஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதேமாரி ஒரு பெரிய மால், ஒரு ஷாப்பிங் மால், இங்கெல்லாம் வந்து அது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம பொதுமக்களுக்கு வந்து அவேர்னஸ் ஆகி நம்ம வந்து அந்த தேவையை வந்து கேட்டால் கண்டிப்பாக அந்த டிமாண்ட் இருந்தால் அதுக்கான ஆஃபரும் வரும். ஸோ உறவுகளே, இந்த புது ஆண்டுக்கு இது ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலிமா உங்கள் சப்போர்ட் எனக்கு தெரிய வரும். அடுத்து ஒரு முக்கியமான காலநிலையில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன் ஃப்ரான்ஸிலிருந்து ராஜ்குமார். நன்றி, வணக்கம், சாவ்.